அனைவருக்கும் வணக்கம். இது செம்பி டிவியின் கதை சொல்லும் நேரம். அகங்காரம் அகங்காரம் அப்படின்னு சொன்னா என்ன, நம்மளால தான் எல்லாம் முடியும், நம்ம தான் பெரியவங்க, நம்ம கீழே தான் எல்லாருமே இருக்கணும், இது மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஒரு கரார் பிழைவிலேயே நீங்க பாத்துருப்பீங்க. வீட்டுல குடும்பத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கரார், என்னோட திட்டமிடுதல் படிதான் இந்த லைஃப் போயிட்டு இருக்கணும், இந்த வீட்டுல வந்து நான் சொல்றபடிதான் கேட்டுட்டு இருக்கணும், அது மாதிரி ஒரு ஆபீஸ்ன்னு சொன்னா நான் சொல்றதுதான் நடக்கணும், மத்தவங்க எல்லாம் நமக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரத்தோடயே வந்து நடந்துட்டு இருக்கவங்க எல்லாம் நிறைய நம்ம பாத்துருக்கோம் இல்லையா. அப்படி பாத்துட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்களோட முதுமையில ஒரு ரெண்டு மூணு பேரை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வாழணும். அந்த அகங்காரம் எல்லாம் எங்க போகும், அந்த ஒரு முதுமை அடையிறப்போ அந்த அகங்காரம் எல்லாம் எங்க போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இத பத்தி ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். ஒரு நல்ல இளைஞன், ஒரு வாலிப இளைஞன் வந்து ஒரு நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டுல வந்து அவருக்கு அந்த பாஷை தெரியல. அந்த பாஷை தெரியாதப்போ அந்த ஊரெல்லாம் சுத்தி பாக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப வியப்பா இருக்குது. அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, பார்த்து பார்த்து வியந்து போறாரு. ஆனா அவருக்கு பாஷை தெரியாது. அப்படி போறப்போ ஒரு ஹோட்டல், ஹோட்டல் கிடையாது, ஒரு மாளிகை மாதிரி ஒரு அதை பாக்குறாரு. அந்த அவருக்கு வந்து அந்த மாளிகை தான், அந்த அவரு ஆக்சுவலா அவர் பார்த்தது என்னமோ ஹோட்டல் தான், அவருக்கு அது ஹோட்டல்னு தெரியாது. ஒரு மாளிகைக்கு, மாளிகை பெரிய பிரம்மாண்டமான மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க வராங்க. போறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வரவேற்பாளர் வந்து கை கூப்பி கும்பிட்டு வரவேற்கிறாரு. அதை எல்லாரும் கை கூப்பி கும்பிட்டு அதை ஏத்துக்கிட்டு உள்ளர போறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த வண்ண விளக்குகள் பிரம்மாண்டமா இருக்குது, ஓகே நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகைக்குள்ளர போறாரு. போறப்போ உள்ளார போய் பாக்குறப்போ நல்ல விருந்தெல்லாம் நிறைய உபசரிக்கிறாங்க. பார்த்துட்டு ஏதோ அரசு விருந்து போல இருக்கு, அரசினர் யாரோ விருந்து கொடுக்கறாங்க போல இருக்கு, நம்மளும் பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்படி போயிட்டு அவர் உட்கார்றாரு, அவருக்கும் வந்து விருந்தளிக்கப்படுகிறது. அவரும் சாப்பிடுறாரு, நல்ல வயிறு முட்டை சாப்பிடுறாரு, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவர் எழுந்து கையளம்பிட்டு வரப்போ ஒரு காகிதத்தை கொடுக்கறாங்க. அந்த பரிமாறின வெயிட்டர் வந்து காகிதத்தை கொடுக்கறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சுத்தி முத்தி பாக்குறாரு, சாப்பிட்டு வரவங்களுக்கு எல்லாம் ஒரு காகிதத்தை கொடுக்கறாங்க. உடனே அவரும் சரி இங்க வந்து நம்மளுக்கு சாப்பிட்டவங்களுக்கு பாராட்டு கடிதம் கொடுக்கறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராட்டு கடிதத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அந்த வெயிட்டர் கேக்குறாரு, பணம் கேக்குறாரு, இவருக்கு பாஷை தெரியல. உடனே திரும்பவும் நன்றி சொல்றாரு. கடுப்பான வெயிட்டர் என்ன சொன்னாரு, மேனேஜர்கிட்ட அழைச்சிட்டு போறாரு. அங்க போனா மேனேஜர் பணம் கேக்குறாரு, அப்பயும் அவருக்கு பாஷை தெரியல. ஓகே நம்மள புகழ்ந்து பேசுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நன்றினு சொல்றாரு. நான் மேனேஜர் என்ன பண்றாரு, நீதிபதி அழைச்சிட்டு போறாரு. நீதிபதிட்ட வந்து நீதிபதி நிறைய க்வெஸ்சன் கேக்குறாரு, அவருக்கு சுத்தமா பாஷையே தெரியல. அவர் என்ன பண்றது டென்ஷன் ஆகி உடனே வந்து கழுத மேல இவனை ஏத்துங்க, ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஒரு மாலை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் அந்த பாஷை தெரியாத இளைஞன் என்ன பண்றான், நம்மளுக்கு பாராட்டு வைக்கிறாங்க, ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கழுத மேல ஏறி உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த ஊர்ல அவனுக்கு, அவன் ஊருக்கார இந்த நாட்டோட பாஷை தெரிஞ்சா வந்து எல்லாத்தையும் விலக்கி வைக்கிறான். அதாவது உனக்கு இது மாதிரிலாம் ப்ராப்ளம், நீ இது மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவன் என்ன பண்றான், உனக்கு வந்து பொறாமடா, நான் வந்து எவ்வளவு ஜம்முன்னு இருக்கேன், என்னை பாக்குறப்ப உனக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எப்படி சொல்றது அகங்காரத்தில பேசி அவனை அனுப்பிடுறான். அவனும் தலையில அடிச்சுட்டு போயிடறான். இதே மாதிரிதான் நிறைய பேரு நம்ம வாழ்க்கையோட பாஷை தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது எப்படி சொல்றதுன்னா அகங்காரம், ஆணவம், இது மாதிரி நிறைய அந்த பாஷையிலே இல்லாத ஒண்ணெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். அகங்காரம்னு ஒண்ணு சேர்த்துக்கிறோம், ஆணவம்னு ஒண்ணு சேர்த்துக்கிறோம், தற்புகழ்ச்சின்னு ஒண்ணு சேர்த்துக்கிறோம். இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையோட பாஷை தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் தான் எல்லாமே, நான் தான் வந்து என்னாலதான் இது நடக்குது, இது மாதிரி நிறைய பேர் இருக்கும். இந்த அகங்காரத்தெல்லாம் நம்ம விட்டு வாழ்க்கையை வந்து நல்லா வாழலாம், நல்ல வாழ்க்கையை வந்து செழிச்சு வரும். நன்றி, வணக்கம்.